فاعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا صدق الله العظيم எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கேமிக்கே பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரஷானஹு தாலா இன்று ஓதப்பட்ட சூரத் ஆலி இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 103வது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுடைய கயிறு என்ற ஒற்றுமையின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் உங்களின் மீது செய்த நியாமத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு நேரத்திலே விரோதிகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அன்பை பாசத்தை உண்டாக்கி நீங்கள் அவனுடைய அருட்கொடையின் மூலமாக சகோதரர்களைப் போல மாறிவிட்டீர்கள். நீங்களோ ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நரகத்தினுடைய ஓரத்திலே விளிம்பிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை அந்த நரகத்தை விட்டும் காப்பாற்றினான். மேலும் இவ்வாறுதான் அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய திருவசனங்களை விளக்கி காட்டுகிறான், நீங்கள் நேர்வழி பெறக்கூடும் என்ற காரணத்தினால். மேலும் உங்களிலே ஒரு சமுதாயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும், நன்மையின் பக்கமாக மக்களை அழைத்து நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். மேலும் நீங்கள் முந்திய சமுதாயத்திலே வேதக்காரர்கள் பிரிந்ததைப் போல நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பிறகு அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டு பிரிந்து போனார்கள். அவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது. மறுமை நாளையிலே சில முகங்கள் பிரகாசமாக இலங்கி கொண்டிருக்கும், இன்னும் சில முகங்களோ கருத்து போய் இருளடைந்திருக்கும். யாருடைய முகங்கள் இருளடைந்து இருக்குமோ அவர்களிடத்திலே சொல்லப்படும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகும் அல்லாஹ்வை நீங்கள் மறுத்தவர்களாக இருந்தீர்களா? நீங்கள் மறுத்ததின் காரணத்தினால் அவனுடைய வேதனையை நன்றாக சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும். யாருடைய முகங்கள் பிரகாசத்தால் இறங்கி கொண்டிருக்குமோ அவர்கள் அல்லாஹுடைய ரஹமத்திலே இருப்பார்கள், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இவை அனைத்தும் அல்லாஹுடைய திருவசனங்களாகும். நபியே, இவற்றையெல்லாம் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு நாம் ஓதி காட்டுகிறோம். மேலும் அல்லாஹ் ஒருபோதும் அகிலத்தாருக்கு அநியாயத்தை ஒருபோதும் நாடமாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களிலே முந்திய வசனத்தினுடைய 2வது பகுதியின் விளக்கம் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. கண்ணியமானவர்களே, ஒரு நேரத்தில் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அன்பை முஹப்பத்தை உண்டாக்கி உங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை உண்டாக்கிவிட்டான். எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு அபாயகரமான நிலையில் இருந்தீர்கள். அதுதான் நரகத்தில் விழக்கூடிய ஒரு தயார் நிலையில இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விரோதம் என்பது மனிதர்களை நரகத்திலே தள்ளக்கூடிய ஒன்று என்பதை இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். காரணம் என்ன? மனிதர்கள் விரோதம் கொள்வதின் காரணத்தினால் பொறாமை மேலோங்குகிறது. விரோதத்தின் காரணத்தினால் சண்டை சச்சரவுகள் உண்டாகின்றன. ஆளாளுக்கு தங்களுடைய ஆயுதங்களை உயர்த்துகிறார்கள். அதன் காரணத்தினால் யாராவது ஒரு மனிதர் பழிவாங்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கொலை செய்தவன் நரகவாதி என்று சொன்னால் நியாயம், ஆனால் கொலை செய்யப்பட்டவன் நரகவாதி என்றால் எப்படி நியாயமாகும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு பேரும் ஆயுதத்தை எடுத்தார்கள், இரண்டு பேரும் சண்டையிட்டார்கள், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அடுத்தவனை தாக்கி சாகடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. யார் கொலை செய்தான் அவனுடைய ஆயுதம் முந்திவிட்டது, கொலை செய்யப்பட்டவன் பின்தங்கி விட்டான். ஒரு கால் கொலை செய்யப்பட்டவனுடைய ஆயுதம் முந்திருந்தால் அவன்தானே கொலையாகி கொலையாளியாகி இருப்பான்
எனவே இரண்டு பேருடைய உள்ளத்திலும் ஒரே எண்ணங்கள் இருந்ததின் காரணத்தினால் கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகவாதிகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் என்ன தவறு செய்தோம் என்பது முக்கியமில்லை, தவறு செய்வதற்குரிய உறுதியான உள்ளம் நம்மிடத்திலே இருந்தாலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதன் மூலமாக குற்றம் பிடிக்கிறான் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஆனால் பொதுவாகவே பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனால் செய்கின்ற போது ஒரு பயம் ஏற்படுகிறது இல்லையா, செய்வதற்குரிய துணிச்சல் ஏற்படாமல் இருக்கிறது இல்லையா, வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பது என்பது வேறு, துணிச்சல் இல்லாமல் இருப்பது என்பது வேறு. இந்த நிலையிலே வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் குற்றம் செய்யவில்லை என்றால் அவன் குற்றவாளிதான். ஆனால் ஒரு மனிதனுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் துணிச்சல் இல்லை, செய்தால் அல்லாஹ் தண்டிச்சிருவானோ நரகம் கிடைச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயம் ஏற்படுது, அவர் குற்றத்தை ஒதுக்குகிறார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த பயத்துக்கு நன்மை எழுதுகிறார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த அடிப்படையில் விரோதிகளாக நீங்கள் இருக்கிற போது நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா எந்த சூழ்நிலைகளை சொல்லுகிறான் என்ற விஷயத்தை கடந்த வாரம் சற்று சுருக்கமாக பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு முன்பாக நடந்த சில நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட புதிய காலத்தில் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவது ஒரு பொதுவான பழக்கமாகவே இருந்து கொண்டிருந்தது. அப்போது சுவைதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மதீனாவாசிகளிலே ஒரு உயர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், சுவைதி என்று சொன்னாலே அவருடைய அந்தஸ்தாலும் அழகாலும் அவருடைய குடும்ப பாரம்பரிய பெருமையினாலும் உயர்ந்த அழகான மனிதர் என்பது பொருளாகும். அந்த பெயரை அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் உயர்ந்த மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சுவைதி என்பவர் தன்னுடைய பரிவாரங்களோடு மக்கா நகரத்திற்கு ஒரு தேவையாக வருகிறார், அல்லது ஹஜ்ஜினுடைய ஒரு கடமைகள் நிறைவேற்ற வருகிறார். அறியாமை காலத்திலும் கூட ஹஜ்ஜி செய்யக்கூடிய மக்கள் இருந்தார்கள் என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். இந்த நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு மக்காவிற்கு புதிதாக வரக்கூடிய மக்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்வது அவருடைய பொதுவான பழக்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் சுவைதி என்ற மனிதரையும் அவருடைய பரிவாரங்களையும் சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். நபியினுடைய போதனைகளை எல்லாம் கேட்டுவிட்டு அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் சொல்லக்கூடிய போதனைகளைப் போல என் கைவசத்திலும் சில போதனைகள் இருக்கின்றன, சில பொன்மொழிகள் இருக்கின்றன, சில அருள் வாக்குகள் இருக்கின்றன. அது என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அந்த மனிதர் சொன்னார், லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய சில அறிவுரைகள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று சில விஷயங்களை சொல்லி காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி இருக்கட்டும் நானும் சொல்லி காட்டுகிறேன் என்று சொல்லி திருமறை வசனங்களை அந்த மனிதருக்கு ஓதி காட்டுகிறார்கள். உடனே அந்த மனிதர் நபியினுடைய அந்த போதனைகளிலும் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் அவர்களுடைய அந்த குர்ஆன் ஓதுதலிலும் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு அவர் சொன்னார், இன்ன ஹாதல் கலாம் ஹுஸ்னு, இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கிறதே என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்லாமல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கருத்துக்களையும் மிக அற்புதமான ஒரு விஷயம் என்பதாக சொல்லி காட்டினார். இவ்வாறு அவர் நபியினுடைய போதனைகளில் கவரப்பட்டு அதே ஆசையோடு மதீனாவுக்கு போகிறார். ஆனால் மதீனாவுக்கு போன இடத்துல அந்த நேரத்தில் தான் புஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் ஆரம்பமாகிறது. அந்த போர் ஆரம்பமானவுடன் அவர் அதிலே கலந்து கொள்கிறார், கொல்லப்படுகிறார், எதிரிகளால் கொல்லப்படுகிறார். ஆனால் அவர் முஸ்லீம் ஆனாரா இல்லையா இது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இப்போ இந்த நிலையில் அவர் கொல்லப்பட்டு விட்டார். மக்களிலே சில பேர் பேசிக்கொண்டார்கள், அவர் முஸ்லீமான நிலையில் இறந்து போனார் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனாலும் அது உறுதி செய்யப்படாத ஒரு விஷயம். ஆக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணம் பிறக்கிறது, இதாயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, ஆனால் திரும்ப போகிறார், அநியாயமான முறையிலே சண்டை நடக்கிறது, அதிலே கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டது அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்காக வேண்டி, ஜிஹாதுக்காக வேண்டி கலந்து கொள்ளவில்லை, மாறாக என்ன தன்னுடைய இனத்தினுடைய உயர்வை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன ரீதியான சண்டை போடுகிறார். இது என்ன தீனுடைய சண்டையா இது, இது மார்க்க ரீதியான அமலா இது இல்லை. அப்ப தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக வேண்டி சண்டை போடுகிறார். ஹவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டத்தாருடைய சண்டை, அவங்க வந்து இஸ்லாத்தை மையமாக கொண்டு போடப்பட்ட சண்டை அல்ல, மாறாக தன்னுடைய குடும்ப பாரம்பரிய பெருமையை மையமாக கொண்டு போடப்பட்ட சண்டை. ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வேறு யாரும் அல்ல, வேறு வேறு ஒரு பரம விரோதிகளினுடைய சமுதாயம் என்று சொல்ல முடியாது. மாறாக ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள், ஒரு கணவன் மனைவி, கணவனுடைய வழித்தோன்றலில் இருந்து வந்தவர்கள் ஹவுஸ் கூட்டத்தார்கள்,
மனைவியினுடைய கூட்டத்தாரிலிருந்து வந்தவர்கள் ஹசரஜ் கூட்டத்தார்கள். அவருடைய பிள்ளைகள் தான் சண்டை போட்டுக் கொண்டார்கள். தாயினுடைய வம்சத்துக்காக வேண்டி ஹவுஸ் கூட்டத்தார்கள் சண்டை போட்டார்கள். தந்தையினுடைய வம்சத்துக்காக வேண்டி ஹசரஜ் கூட்டத்தார்கள் சண்டை போட்டார்கள். ரெண்டு பேருமே ஒரு தாய் ஒரு தந்தையினுடைய பிள்ளைகள் தான். அதாவது தாயை ஒரு கூட்டமாக தந்தையை ஒரு கூட்டமாக வைத்து ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, இரு கூறாக பிரிகிறார்கள். அப்போ ஒரு சொந்தம், அந்த சொந்தத்துக்கு மத்தியிலே என்ன செய்யறாங்க, பரம விரோதிகளாக 120 வருட காலம் அந்த சண்டை நடந்துச்சு. மதீனா நகரத்துல 120 வருட காலம் சண்டை நடந்தது. இந்த நேரத்தில் அவர் கொல்லப்படுகிறார். அப்ப அந்த கொலை செய்யப்பட்ட அந்த மனிதர் ஹக்கில இறந்தாரா பாத்தில இறந்தாரா என்பது உறுதி செய்யப்படாத ஒரு விஷயம். இதுவும் அவருக்கு நேர்வழி சரியான முறையில கிடைக்காமல் இறந்து போனாரோ என்ற நிலையில அவர் விரோதம் என்ற அடிப்படையில் கொலை செய்யப்பட்டதின் காரணத்தினால் நரகத்தின் விளிம்பில் இருந்து இறந்து போனார் என்ற ஒரு நிலையையும் இதன் மூலமாக கொள்ளலாம். அடுத்தது, அதற்கு அடுத்து அவர் இறந்து போனதற்கு பிறகு அபுல் ஹசன் அபுல் ஹைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அனஸ் இப்னு ராஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய பரிவாரங்களோடு அப்துல் அஷ்ஹல் என்ற கூட்டத்தை சார்ந்த சில வாலிபர்களோடு மதீனா நகரத்துக்கு போகிறார். மக்கா நகரத்துக்கு போகிறார். மதீனாவிலிருந்து மக்கா நகரத்துக்கு போகிறார். மக்காவுக்கு எதுக்கு போனாரு, ஹஜ்ஜிக்காக போகல. மாறாக ஹவுஸ் கூட்டத்தாருக்கும் ஹஸ்ரஜ் கூட்டத்தாருக்கும் சண்டை நடக்கிறது. எனவே நாங்கள் ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஹஸ்ரஜ் கூட்டத்தாருக்கு எதிரான உதவிகளை எங்களுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு மக்காவாசிகளிடம் இருந்து உதவி பெறுவதற்காக வேண்டி அவர்களை படைபல பட்டாளத்தோடு சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, அந்த மனிதர் அந்த கூட்டத்தார் அவர்களிடமிருந்து சப்போர்ட்டை வாங்குவதற்காக வேண்டி போறாங்க. இப்ப இந்த நேரத்துல இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மக்களுடைய அந்த அணுகுமுறையை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த மக்களை போய் சந்திக்கிறாங்க. அந்த மக்களை போய் சந்திக்கின்ற அந்த நேரத்துல அந்த மக்களிலே இருக்கக்கூடிய அனஸ் இப்னு ராஃபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதரை சந்தித்து அவருடைய அந்த வாலிபர்களிடத்திலும் பேச்சுவார்த்தையை நடத்திய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களை பார்த்து அந்த மக்களை பார்த்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீங்க எந்த நோக்கத்துல வந்தீங்க, உங்களுடைய கூட்டத்தார் ஜெயிக்கணும், ஹவுஸ் கூட்ட ஹஸ்ரஜ் கூட்டத்தாரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தானே வந்தீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு அழகான ஒரு சூழ்நிலையை நான் உண்டாக்கி தர்றேன், அழகான ஒரு நிலைமையை உண்டாக்கி தர்றேன், உங்களுக்கு சிறந்த பாதுகாப்பை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல வந்து அயாஸ் இப்னு முஆத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதரும் இருந்தார். அயாஸ் இப்னு முஆத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதரும் இருந்தார். அவர் இதை பார்த்த உடனே நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லாசனுடைய போதனையில கவரப்படுகிறார். இப்ப அயாஸ் இப்னு முஆத் என்ன செய்கிறார், அந்த மக்களுக்கு மத்தியிலே வச்சு நபியை புகழ்ந்து சொல்றார். சொன்ன உடனே அவருடைய உள்ளம் கொஞ்சம் மாறுது. இப்ப இப்படி புகழ்ந்து சொன்ன உடனே அந்த அனஸ் இப்னு ராஃபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தின் தலைவர் என்ன செஞ்சாரு, அந்த மனிதரை தனியா பிடிச்சி இழுத்துட்டு போனார். பலாண்டு கன்னத்துல அரைஞ்சாரு. அரைஞ்சிட்டு சொன்னாரு, எந்த வேலைக்காக வேண்டி மக்காவுக்கு வந்தோமோ அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த ஆள்கிட்ட இதை கேட்டேன் இதை கேட்டேன்னு சொல்லிட்டு எதையாவது உபதேசத்தை கேட்டுவிட்டு மனம் மாறிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைவசத்துல இருந்த அவருடைய கீழே இருந்ததுனால அவங்க எல்லாம் இவருடைய அடியை வாங்கிட்டு சரி சரி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதை விட்டுறாரு. கடைசியா என்னாச்சு, அவரும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார், மார்க்கத்தை தழுவலை, இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவலை, அப்படியே மதீனாவுக்கு போறாரு. அந்த சண்டையில என்ன செய்யறாங்க, அங்க அவர் கொல்லப்படுறாரு, அவர் முஸ்லீமா கொல்லப்படுறாரு. இதெல்லாம் எதை காட்டுகிறது, இது பொதுவாக இந்த ரெண்டு நிகழ்ச்சியை நம்ம சொல்லி காட்டுறோம். ஆனா இது மாதிரியான பல நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவதும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத நிலையில அந்த ஊர்ல நடந்த அந்த பகையின் காரணத்தினால் சண்டையிடப்பட்டு அந்த சண்டையில கொல்லப்படுவதுமாக இவ்வாறு பல நிகழ்ச்சிகள் நடக்குது. இப்ப இதை எதை காட்டுகிறது, நேர்வழியில் வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த நிலைமையில பார்த்து இனத்துக்காக வேண்டி சண்டை போட்டு கடைசியா நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமையை நீ ஆளாக்கிட்டீங்க. இதே நிலைமை அவங்களுக்கு மட்டும் இல்ல, சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்களும் இப்படித்தான் இருந்தீங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சண்டையிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருந்தால் காபிர்களாக விரோதிகளாக பரம பகிரங்கமான விரோதிகளாக இருக்கக்கூடிய நிலைமையில நீங்களும் சண்டை போட்டு என்ன செஞ்சிருப்பீங்க, மூத்தா போயிருந்தீங்கன்னு சொன்னா எங்க போயிருப்பீங்க, நரகத்துக்கு தான் போயிருப்பீங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்களை காப்பாத்தினான். அல்லாஹு தஆலா உங்களை காப்பாத்தி என்ன செஞ்சுட்டான், உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறான். எனவே நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த நிலைமையில இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா பொதுவா போதனை செய்யறான்.
இப்ப அதுக்கு பின்னால மதினா நகரத்துக்குள்ள இஸ்லாம் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரியான ரெண்டு நிகழ்ச்சி நடந்துருச்சு, பலவிதமான நிகழ்ச்சி. ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது ஒரு கட்டத்துல அஸ்ஸாது இப்னு ஜுராரா என்று சொல்லப்படக்கூடிய மனிதருடைய தலைமையில ஆறு நபர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி போறாங்க. நபி அவர்கள் ஹஜ்ஜிக்காக வரக்கூடிய அந்த மக்கள்கிட்ட மினாவுல போய் கூடாரம் கூடாரமா போய் என்ன செய்வாங்க, போதனைகளை செய்வாங்க. அப்படி போகும்போது சில வாலிபர்கள் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கூடாரத்து பக்கத்துல. நபி அவர்கள் கேட்டாங்க, நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டாங்க. நாங்க மதினாவை சேர்ந்தவங்க, ஹஸ்ரஜ் கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் உட்கார்ந்து உங்கள்ட்ட பேசணும் பேசலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த உடனே அழகான முகம், நல்ல தோற்றம், நல்ல பழக்க வழக்கம், இதை பார்த்த உடனே மதினாவாசிகளுக்கு உபசரிக்கக்கூடிய ஒரு தன்மை பொதுவாகவே இயற்கையாகவே இருக்குது. உடனே சரி உட்காரலாமே அப்படின்னு சொல்றாங்க. உட்கார்ந்து பேசுறாங்க. நபியினுடைய போதனையில அந்த ஆறு பேருமே கவரப்படுறாங்க. ஆறு பேரும் கவரப்பட்டு அவர்கள் எல்லாருமே முழு மனதோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிறாங்க. தயாரான நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நான் மதினாவுக்கு உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த நேரத்துல தான் சொல்றாங்க அஸ்ஸாது இப்னு ஜுபரா ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சஹாபாக்களும் சொல்லி காட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ் இப்ப நீங்க வராதீங்க, நீங்க உண்மையான தூதருங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம், உங்களை நாங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்டோம், நீங்க எங்களுடைய ஊருக்கு வந்தா நிச்சயமா எங்களுடைய ஊருக்கு பிரயோஜனம் கிடைக்கும் எங்களுக்கு தெரியும், ஆனா இப்ப இருக்கக்கூடிய எங்க ஊர் சூழ்நிலையில நீங்க ஊருக்கு வந்தீங்கன்னு சொன்னா எல்லா மக்களும் நடக்கக்கூடிய அந்த இனத்திற்காக நடக்கக்கூடிய பிரச்சனையில தான் மும்முரமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க வரும்போது உங்களுடைய போதனைக்கு யாருமே காது தாழ்த்த மாட்டாங்க, எல்லாம் சண்டை போடுவாங்களே தவிர உங்களுடைய விஷயத்துல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க, காது வாங்க மாட்டாங்க, காது தாழ்த்த மாட்டாங்க, அப்ப அந்த போதனைகளை செயல்படுத்த மாட்டாங்க, அதனால உங்களுக்கும் அது பெரிய ஆபத்தா போயிடும், அதனால இப்ப வர வேணாம், ஒரு நல்ல நிலைமை வந்த பிறகு நாங்களாம் சொல்றோம், நீங்க வாங்க யார சொல்லலாம்னு சொல்றாங்க. இவங்க ஆறு பேர் போனாங்க, மதினா நகரத்துல எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்குனாங்கன்னு சொன்னா, இவர்களுடைய அந்த ஆறு பேரும் மதினாவுக்கு போனதுக்கு பின்னால மதினா நகரத்துல ஒரு வீட்டுல கூட இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி பேசாத இடமே இல்லை. எல்லாரும் பேசுறாங்க, ஆனா எல்லாரும் ஏத்துக்கல, முஸ்லீம் ஆகல, அது வரைக்கும் எல்லாருமே முஸ்லீம் ஆகல, ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி முகமதுன்னு ஒரு மனிதர் வந்திருக்கிறாங்களாம், இந்த மதினா நகரத்துல வேதக்காரர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுப செய்திக்கு உரித்தான அந்த தீர்க்க தரிசி போல அவர் தெரிகிறார், அவருடைய போதனைகள் எல்லாம் தெளிவான ஒரு பாதையா இருக்கு, அவர் காட்டக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் நேர்வழியா இருக்கு அப்படின்லாம் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, தங்களுக்குள் தங்களுடைய வீடுகள்ல வச்சு பேசக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, செய்தி வந்துருச்சு. அதுக்கு பின்னால பல பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்படி இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 12 நபர்கள் என்ன செய்யறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அதுதான் முதல் அக்கபா. நபி அவர்களிடத்துல ஒப்பந்தம் செய்யறாங்க, நாங்க விபச்சாரம் பண்ண மாட்டோம், இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், இந்த மாதிரியான பெரும்பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் என்ன செய்யறாங்க, நபியினுடைய கையை பிடித்து பையச் செய்து உறுதி பிரமாணம் எடுக்கிறார்கள். அந்த 12 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய போதனை செய்து அவர்களோடு என்ன செய்யறாங்க, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதுக்கு பின்னால அவர்களுடைய அந்த போதனைகள் அவர்கள் என்ன செய்யறாங்க, அஸ்ஸாது இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல போய் தங்கி இருக்கிறாங்க. தங்கிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குபா என்ற பகுதியில தான் என்ன செய்யறாங்க, மையமா வச்சு இடத்த மையமா வச்சு குர்ஆனை ஓதி கொடுக்கறதும் மக்களுக்கு தீனுடைய இல்முகளை கற்றுக் கொடுப்பதும் போதனைகள் செய்வதும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வகையெல்லாம் அந்த நபியின் மூலமாக அதாவது கேட்ட விஷயங்களை எல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லுவதுமாக பெரிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ஒரு மனிதர் ஓடி வந்து அந்த சஹது இப்னு முஆத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் சஹது இப்னு சஹது ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதர் வந்து அது வரைக்கும் முஸ்லீம் ஆகல, அவர் என்ன செய்யறார், பனு அப்துல் அஷ்ஹல் என்ற கிளையை சார்ந்த மனிதராக இருக்கிறார். அவரும் உசைத் இப்னு ஹுதைர் என்ற ஒரு மனிதரும் பேசி கொண்டிருக்கும் போது இவங்கெல்லாம் அந்த ஊரினுடைய பெரிய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் ஓடி வந்து சொல்லுகிறார், நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா அங்க வந்து ஒரு பெரிய ஒரு கலகமே நடந்துகிட்டு இருக்கு, முசாபுனுடைய ஒரு அவரை வந்து ஒரு ஆளா வச்சு என்ன செய்யறாங்க, அஸ்ஸாது இப்னு ஜுராரா போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்முடைய மதத்தையே மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற உடனே இவர் என்ன செஞ்சாரு, சாது என்ன செஞ்சாரு, அந்த மனிதருக்கு சொந்தக்காரரா இருந்ததுனால அஸ்ஸாது இப்னு ஜுராராவுக்கு சொந்தக்காரங்களா இருந்ததுனால அவங்க உசைத் இப்னு ஹுதைர பார்த்து சொன்னாங்க, நீங்க போங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அங்க போனாங்க, போன உடனே இவங்க சொல்லிடுறாங்க, இந்த வர்றாரு இவர் முக்கியமான ஆளு, இவரை கொஞ்சம் கவனிச்சுக்கிறங்க, இவரை சரி கட்டிட்டு அந்த ஊர்ல பெரிய அளவுல மாற்றத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவன் வந்த உடனே உசைத் இப்னு ஹுதைர் சொல்றாங்க, ஈட்டிய முன்னால உட்கு இது அப்படி ஊண்டி வச்சுக்கிட்டு சொன்னாங்க,
என்ன ஊருக்குள்ள குழப்பம் வந்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு விரண்டு ஓடிடுங்க, இல்லைன்னு சொன்னா நடக்கிறது வேற அப்படின்னு சொத்தம் போட்ட உடனே உடனே முசாபுன் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பேச்சு திறமையில ரொம்ப அற்புதமான மனிதர். அவங்க என்ன சொன்னாங்க, நான் போயிடுறோம், நீங்க சொல்ற மாதிரி ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறேன், நான் குழப்பம் பண்ண மாட்டேன், நான் வந்தது வந்து குழப்பம் பண்றதுக்காக வரல, ஆனா நல்ல விஷயத்துக்காக வந்தேன். நீங்க கொஞ்ச நேரம் இந்த சபையில உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்லக்கூடிய போதனையை கேளுங்க, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை கேளுங்க. நான் சொல்லக்கூடியது தப்பா தெரிஞ்சா நான் போயிடுறேன், நான் சொன்னது நான் சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரிஞ்சா நீங்க அடுத்த முடிவுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்ல சொல்ல அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்து கேட்கறாங்க, நான் இப்ப என்ன செய்யணும், நீங்க சொல்லக்கூடிய இந்த போதனையை கேட்டு உங்க மார்க்கத்துல நான் சேரணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சொன்னாங்க, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, ட்ரெஸ்ஸை மாத்துங்க, மாத்திட்டு களிமா சொல்லுங்க, களிமா அதே போல அவர்கள் களிமா சொல்றாங்க. களிமா சொன்னதை காட்டிக்கிறல, தான் மதம் மாறிவிட்டதாக மார்க்கம் மாறிவிட்டதா என்ன செய்யல காட்டிக்கிறல, காட்டாம சாது குணம் உபாதாட்ட போறாங்க. அந்த சாது தானே அனுப்பி வச்சாங்க, அந்த சாதுக்க போறாங்க. அவங்க சொன்னாங்க, அசது முன் சுராரா இருக்கிறாரு, நல்லா மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு எதிராக மக்கள்லாம் திரண்டு இருக்கிறாங்க, அவருக்கு பிரச்சனை வந்துடும் போல தெரியுது, அதனால நீங்க அந்த இடத்துக்கு போனாதான் சரியா வரும், நீங்க போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் பாருங்க, அப்பதான் சரியா வரும். ஏன் சொன்னா அங்க நடக்கிறதெல்லாம் கரெக்டு தான், அவங்க சரியா தான் சொல்றாங்கன்னு சொல்லி இவங்க சொன்னாங்கன்னு சொன்னா இவரும் எதிரியா போயிடுவார், அப்ப நடக்க வேண்டிய பிரயோஜனம் நடக்காது. நேரா போய் அந்த சபையில கொண்டு வந்து அவரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. போய் சொன்ன உடனே சாது அப்படின்னு சொல்றாங்க, ஆஹா என்னுடைய சொந்தக்காரருக்கு பிரச்சனையா, நான் போறேன் நேரடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா நிலைமையே வேற மாதிரி இருக்கு, எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து போதனைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவங்க வந்த உடனே அந்த மனிதரை தூரத்திலிருந்து பார்த்த உடனே அசது ஒன்னு சுராரா சொல்லிடுறாங்க, இவர் அடுத்த தலைவர், இவர் இது அதை விட பெரிய தலைவர், இவரை நீங்க சரி கட்டினீங்கன்னு சொன்னா மதினா நகரமே முஸ்லீம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே சாது வந்து சத்தம் போட்ட உடனே சொன்னாங்க, அதே மாதிரி வார்த்தையை சொன்னாங்க, உசைது ஒன்னு ஹுதைர்ட்ட எப்படி சொன்னாங்களோ நீங்க சொல்ற மாதிரி நாங்க இந்த இடத்த காலி பண்ணி போயிடுறோம், ஆனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எங்களுடைய போதனையை கேளுங்க, நான் சொல்றது சரியா பட்டா நீங்க ஏத்துக்கிறீங்க, இல்லைன்னு சொன்னா நாங்க நீங்க சொல்ற மாதிரி கேட்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே உட்கார்ந்து கேட்கறாங்க, கேட்ட உடனே அடுத்த கணம் அவங்களுடைய உள்ளத்துல ஈமானிய ஒளி பாய்கிறது. அடுத்து கேட்கறாங்க, நான் என்ன செய்யணும், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, களிமா சொல்லித்தரோம், முஸ்லீம் ஆயிடுறாங்க. முஸ்லீமான அந்த சாது ரலி அல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, அடுத்த கட்டம் நேரா போறாங்க மதினா நகரத்தினுடைய அப்துல் அஷ்ஹல் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய கூட்டத்தார், அந்த கூட்டத்தார் அனைவரையும் கூப்பிடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இவங்க தலைவரா இருந்தாங்க, அந்த கூட்டத்தாருக்கெல்லாம் இவங்க தலைவரா இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு சொல்றாங்க, என்னை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த காலத்துல தலைவரா இருந்தா அப்படி சொல்லணும், நான் எப்படிப்பட்டவன், எல்லா மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும், அந்த அங்கீகாரத்தை அந்த தலைவர்கள் பெற்றிருந்தாங்க. அப்போ இது கடையில் அவங்களுடைய வயசு என்ன தெரியுமா, 35 வயசு தான், ரொம்ப சின்ன வயசு. யாருக்கு, சாது ரலி அல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க சிறந்த தலைவர், நீங்கள் உன்னதமானவர், எந்த நிலையிலும் நீங்கள் பொய்யுக்கு உரியவர் அல்ல, அநியாயத்துக்கு தலையிட மாட்டீங்க, நியாயமான முறையில் நீங்க நடப்பீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் ஒருமித்து சொல்கிறார்கள். உடனே அவர் சொன்னார், நான் இன்றைக்கு சில போதனையை கேட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு